ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம், எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமா இந்த மாதம் தந்து நம்மோடு பேசி உணர்த்தி வழிநடத்தி வருகிறார். குயவன் கையில களிமண் இருப்பது போல நீங்க என் கையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. யார் தங்கள் வாழ்க்கையில முழு உரிமையையும் முழு அதிகாரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் முழுமையான காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே பேசும்படிக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் சிந்தையிலே கொண்டு வந்து இடைபெட ஆரம்பித்தார். ஆமே, நமக்கு நேரம் அதிகம் போகிறது, ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் கொஞ்சம் சுருக்கமாய் சொல்ல வேண்டிய காரியங்களை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. நாம் எல்லாருமே அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் முழுமையாய் A to Z எல்லாத்தையும் செய்யணும்னா நான் அந்த முழு அதிகாரத்தையும் அந்த முழு உரிமையையும் நான் அவருக்கு கொடுத்தாக வேண்டும். இந்த விசுவாசத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? சரண்டர் பண்றது. ஆபிரகாம் ஈசாக்கை வச்சிட்டான் பலிபீடத்தில். பவுல் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. இந்த ஒப்புவிக்கிறது தான், ஒப்புவிக்கிறது இதுதான் நான் முழுமையா அவரை நம்புறேன் என்பதற்கான அடையாளம். விசுவாச அறிக்கை, விசுவாசத்தில் பலப்படுறது, இப்படி 1000 காரியங்கள் இருந்தாலும் நான் முழுசா இயேசுவை நம்புறேன் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் நான் என்ன முழுசா அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படி முழுசா கொடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில A to Z ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் கர்த்தர் தம்முடைய சித்தப்படி நடப்பிக்கிறவராயிருக்கிறார். ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அவருடைய பிறப்பு முதல் அவர் பயணிக்கிற கழுதை உட்பட அவருடைய மரணம், அவர் எங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று அவருடைய A to Z பிதாவினுடைய பிளான் படி நடக்குது. அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே யூதாவுக்குள்ளே யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் பிதா பிளான் பண்றார், குமாரன் அதை அக்செப்ட் பண்றார். ஏனென்றால் அவர் தம்மை கடைசி வரை கீழ்ப்படிந்தவராகி, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அவருடைய ஓட்டத்தின் முடிவில், அதாவது இந்த பூமியில மனுஷகுமாரனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த மரிக்கிற அந்த நேரத்தில், உம்முடைய கையில் என் ஆவியை நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், இப்ப பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஆவி மட்டும்தான், அதையே நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம், கீய சும்மா ஒருத்தங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா கொடுத்துட்டு போக மாட்டோம். ஒருத்தங்க மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு போவோம். ஆண்டவர் கேட்கிற, நான் உனக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இப்போ எனக்கு அவர் மேலே ஒரு டவுட் இருக்கு, ஆண்டவர் நீங்கள் செய்யலாம், ஆனால் செஞ்சு ஒருவேளை இப்படி ஆயிட்டுன்னா, ஒருவேளை அப்படி ஆயிட்டுன்னா, இது எதை காண்பிக்கிறதுன்னா நான் அவரை நம்பவில்லை. ஆமாம், வேதத்தில் ஒரு சம்பவத்தை முன்வைத்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை பர்சனலாக தியானிக்க வைத்து பலப்படுத்தின ஒரு வார்த்தை. ஆமாம், ஆதியாகமம் 28வது அதிகாரம்
அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய, ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் முதலாவது யாக்கோபின் இடத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த சம்பவங்கள் தெரிந்ததுனால நான் டைரக்டா செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு வந்தது. காரணம் நமக்கு தெரியும், ஏசாவின் ஆசீர்வாதத்தை, ஏசாவின் வேஷம் தரித்து போய் தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொள்வார். ஏசா அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறான். தாயார் தகப்பனோட ஆலோசனை பண்ணி அவன் யாக்கோபை அனுப்பிவிடுகிறார்கள். இப்பொழுது யாக்கோபு ஒரு இடத்துக்கு வருகிறான். அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். மேல நிற்கிறார், ஒரு ஏணியை வைத்து தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். இது நடுவில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உன் தகப்பனாகிய ஆமேன் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்கிறார். அந்த இடத்துல யாக்கோபே உன்னுடைய தேவன் என்று அவர் சொல்லவில்லை. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன, ஈசாக்கின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன, ரெண்டு பேரும் பலிபீடம் கட்டினார்கள். பலிபீடம் என்பது, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கொஞ்சம் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன், சிம்பிளா சொல்லணும்னா, ரெண்டு பேருமே தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள், முழுமையாக அர்ப்பணித்தார்கள். ஆண்டவர்கிட்ட எந்த கண்டிஷனுமே வைக்கல. ஆபிரகாம் கண்டிஷன் வைக்கல, ஆண்டவர் நீ புறப்படுங்கிறாரு, நான் புறப்பட்ட எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு குழந்தை தருவீங்களா, எனக்கு அப்படி செய்வீங்களா, எந்த டிமாண்டும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா தன்னை அர்ப்பணித்தான். ஈசாக்கும் அப்படிதான். பஞ்சகாலத்தில் எல்லாரும் எகிப்தை நோக்கி போகும்போது கர்த்தர் ஈசாக்கின் இடத்துல சொல்றார், நீ அப்படி போகாதுன்றார், உட்கார்ந்துட்டான். ஆபிரகாம் ஆதியாகமம் 12லும் 13லும் பலிபீடம் கட்டுவதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 26ல் ஈசாக்கு பலிபீடம் கட்டுகிறான். இந்த பலிபீடம் கட்டுகிறதின் அனுபவம் என்பது, நான் என்னை முழுமையாக ஒப்புவிக்கிறேன், இனி என் வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கிற அதிகாரத்தை, அந்த உரிமையை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன், அவருக்கு கொடுத்து விட்டேன். இப்படி ஆபிரகாமை சந்தித்தவர், ஈசாக்கை சந்தித்தவர், யாக்கோபை சந்திக்கிறார். இங்கே சொல்லும் போது ஒரு செய்தி தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஈசாக்கு பையனா பிறந்ததுனால யாக்கோபே அவர் நான் உன் தேவன் என்று சொல்ல மாட்டார். ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்ததுனாலயோ, ஒரு விசுவாசிக்கு பிள்ளையா பிறந்ததுனாலயோ, ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே வளர்ந்ததுனாலயோ அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று ஆகிவிடாது. எனக்கும் தேவனுக்கும் இடையே எப்பொழுது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு உண்டாகுதோ அங்கதான் என்னுடைய மாற்றமே ஆரம்பிக்கும். எங்க தாத்தா ஆபிரகாம், எங்க அப்பா ஈசாக்குன்னு சொன்னாலும் இங்க வேலைக்கு ஆகாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆபிரகாமை சந்தித்தவர், ஈசாக்கை சந்தித்தவர், இப்பொழுது யாக்கோபை சந்திக்கிறார். உண்மையாகவே யாக்கோபின் நிலை என்ன தெரியுமா? ஓன் அழக்கூடிய நிலைமை. நேத்து வர கூடாரவாசி, வெளியே போய் பழக்கம் இல்லாதவன், அம்மா பின்னாடியே இருந்தவன், அம்மா கூடவே இருந்தவன், இதுதான் யாக்கோபு. ஆனா இப்போ வெளியேற வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் இப்பொழுது தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? இவனுடைய தாத்தா பலிபீடம் கட்டினார், இவனுடைய அப்பா பலிபீடம் கட்டினார், இவனும் பலிபீடம் கட்டுவான் அப்படி நினைச்சு ஆண்டவர் வந்து பேசும்போது யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் போற இடத்துல எல்லாம் நீர் என்னை காப்பாற்றி என் கூட இருந்து எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை தந்தால் நீர் எனக்கு தேவனாயிருப்பேர். இந்த கண்டிஷன் ஆபிரகாம் வைக்கல, இந்த கண்டிஷனை ஈசாக்கு வைக்கல, ஆனா யாக்கோபு கண்டிஷன் வைக்கிறான்.
கண்டிஷன் வைக்கிறவங்க தங்களை அர்ப்பணிக்க முடியாது. அடுத்து இன்னொன்னு சொல்றான், இப்படி எல்லாம் நீங்க எனக்கு செஞ்சா நான் உமக்கு தசம பாகம் தருவேன். நாம் எல்லாம் யாக்கோபா இருந்து திருப்தி ஆகிறோம். ஆபிரகாம் சொல்லல், நீங்க எனக்கு பிள்ளை தந்தால், என்னை வீட்டை விட்டு வாங்குறீங்க, எனக்கு அங்க ஒரு நல்ல வீடு தந்தா, அங்க ஒரு 10 சென்ட் இடம் தந்தா, நீர் தான் தேவன். கண்டிஷனுக்கு ஏன்னா பலிபீடம் கட்டுறாங்க. ஈசாக்கு கண்டிஷன் வைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க எகிப்துக்கு போகாம இங்கே இருந்தார், இங்க இருந்தா எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், எந்த கண்டிஷனுமே வைக்கல. அதனாலதான் அவன் ஏசேக்கிலே துறவு தோண்டும் போது சத்துருக்கள் வந்து மூடி போட்டார்கள், முறுமுறுக்கவில்லை. காரணம், இந்த பாதையில் என்னை கர்த்தர் நடத்துகிறார். சித்னாவிலே வந்து மூடி போட்டார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று நிச்சயத்தோடு தொடர்வீர்களே, ஆனால் உங்கள் கண்கள் ரெகோபோத்தை காணும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமே, ரகோபத்திலிருந்து பெயர்செபாவுக்கு போகிறான், அங்கே பலிபீடம் கட்டுகிறான். ஆண்டவற்றை எந்த கண்டிஷன் வைக்கல, ஆனா யாக்கோபு வைக்கிறான் கண்டிஷன். நீங்க எனக்கு இப்படி இப்படி செஞ்சீங்கன்னா நீரன் தேவன். ஆமே, அது மாத்திரம் இல்ல, நான் என்னை முழுசாலும் தர முடியாது, வேணா 10ல் 1 தரேன். ஆமே, தசம பாகம், பைபிள் கணக்குபடி தசம பாகம்னா 10ல் 1. 10ல் 1 என்ன? 1 உங்களுக்கு, 9. இந்த 1 நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன். இந்த 9 நான் என்ன செய்யறேன்னு, மியூச்சுவல் டீலிங். சண்டே உமக்கு, மண்டே டு சாட்டர்டே எனக்கு. சண்டே என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உன் கரத்தில். என்ன வேணாலும் செய்யுங்க, நான் கேட்க மாட்டேன். ஆனா திங்கள்லிருந்து சனி வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்னு நீங்களும் இப்படி இருந்தால் இப்ப தெரியுதா யார் யாக்கோபுன்னு? அடுத்த ஆள் சொல்லும் போது நல்ல சுகமா இருக்கும். இப்பதான் தெரியுது, ஓ நம்மளதான் சுத்தி வளைச்சு நம்மள இப்படி தானே கண்டிஷன் வச்சு இந்த டீலிங்ல தானே போயிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த பொருத்தனை வைக்கிறோம், என்ன எப்படி வைக்கிறோம், எது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், என்ன செய்யலாம், என்ன பொருத்தனை வைக்கலாம், ரைட் ரைட், அப்படி இப்படி செஞ்சா, அது செஞ்சா, இது செஞ்சா, ஆண்டவர் ஒரு சாட்சி எழுதி கொடுத்துருவோம், முடிஞ்சு. பொருத்தனை எது எனக்கு, இது பிரச்சனை இல்லை, 10ல் 1 போனா போட்டோம், பிரச்சனை இல்லை, சரி சண்டே தானே, சண்டே ஆண்டவர் கொடுத்துருவோம். அதாவது என் லைஃப் நீங்க தீர்மானிக்க கூடாது ஆண்டவரே. நான் ஒரு டீல் சொல்றேன் உங்களுக்கு, இது ஓகேனா நீரன் தேவனா இருப்பீர். ஆபிரகாம் இப்படி சொல்லல, ஈசாக்கு இப்படி சொல்லல. இந்த இடத்துல வந்து அவர் யாக்கோபே நான் உன் தேவன் என்று சொல்லல, தேவனால சொல்ல முடியல. யாக்கோபு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அதனுடைய 20வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்று. அதன் அர்த்தம் என்ன? நான் ஒரு பாதையில போகணும்னு தீர்மானிச்சுட்டு ஆண்டவரே நான் அதுல தான் போவேன், நீங்க என் கூட இருந்து என்னை காப்பாத்துங்க. அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் வருகிற சூழ்நிலை வந்துச்சு. உடனே ஆபிரகாம் சொல், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாப்பா, தேசம் எல்லாம் இருக்கு, உனக்கு எந்த வழியை போகணுமோ, நீ ரைட்டில் போனால் நான் லெஃப்டில் போகிறேன், நீ லெஃப்டில் போனால் நான் ரைட்டில் போகிறேன், நீ ஃப்ரெண்டில் போனால் நான் பேக்கில் போகிறேன், நீ பேக்கில் போனால் நான் ஃப்ரெண்டில் போகிறேன்லாம் சொல்லிட்டு லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்பொழுது அவன் சோதோமுக்கு போயிட்டான். அப்போ இவன் ஒரு பக்கம் போனால் ஆபிரகாம் இன்னொரு பக்கம் போயிருக்கணும். ஆபிரகாம் போகல, ஆபிரகாம் வெயிட் பண்ணுறார். எதற்காக? ஆபிரகாம் சரண்டர் பண்ணிட்டார். நான் எங்கே செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். இதான் அர்ப்பணிக்கிறவன் ஒரு பாதையை தீர்மானிச்சுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட என்ன இதில் நடத்துங்கன்னு கேட்க மாட்டான். நாம் எல்லாம் இன்னும் யாக்கோபா தான் இருக்கிறோம்.
ஆண்டவரே இந்த பாதையில நான் போறேன், என்ன காத்துக்கோங்க, இந்த பாதையில என்ன நடத்துங்க. ஆபிரகாம் லோத்து பிரிந்து போனதும் ஆபிரகாம் வெயிட் பண்றான். ஆமென். 14வது வசனம், ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, உன் கண்களை ஏறெடுத்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து, இன்னும் நகரல்ல ஆபிரகாம், நகரல்ல. என வாழ்வின் பாதையை தீர்மானிக்கிற அதிகாரத்தை ஆபிரகாம் தானும் எடுக்கவில்லை, தன் மனைவின் இடத்திலும் கொடுக்கவில்லை, தன்னை அழைத்த தேவனிடத்தில் கொடுத்திருக்கிறார். இவனே பலிபீடம் கட்டுகிறவன், இவன் தான் பலிபீடம் கட்டுகிறவன். நான் எங்க இருக்கணும், எங்க போன, எப்படி இருக்கணும், எனக்கு செவ்வையாய் 1000 வழிகள் தோன்றலாம், ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை மட்டுமே எனக்கு ஜீவன் இருக்கிறது. மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அவைகளின் முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்திலிருந்து உன் கண்களை ஏறெடுத்து நோக்கிப்பார். ஆண்டவர் காட்டி தர்றது வரைக்கும் வெயிட் பண்றான். இவனே அர்ப்பணிக்கிறவன். ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. யாக்கோபு சொல்ல, நான் போகிற இந்த வழி ஒரு சந்திப்புக்கு பிறகும் எவன் ஒருவன் தன் பாதையை மாற்றாமல் தொடருகிறானோ அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை எல்லாம் போக்கடித்துக் கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் பாதை மாறி ஓடினவன் தான், ஆனால் தேவனோடு உள்ள சந்திப்புக்கு பிறகு அவன் தன் பாதையை மாற்றிவிட்டான். அதனால் அவன் சொல்லுகிறான் தைரியமாய், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. தேவனோடு உள்ள ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்புக்கு பிறகும் நான் என் பழைய பாவத்தை, என் பழைய காரியத்தை, என் பழைய வாழ்க்கையை நான் தொடருவேனே, ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனாம், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நான் போக்கடித்துக் கொண்டிருக்கிறேன். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வருகை குறித்து சொல்லும் போது தேவன் கணக்கு கேட்கவும் வருகிறார். பலனை கொண்டு வருகிறவராய் மாத்திரமல்ல, அவர் கணக்கு கேட்கவும் வருகிறவராய் காணப்படுகிறார். தேவனோடு உள்ள சந்திப்பை காயின் பெற்றுக்கொண்ட பிறகும் அவன் தன் வழியை மாற்றவில்லை. அது அடையாளம் தான், பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறது. காயினே, நேத்து நீ என்ன பாவம் பண்ணிட்டு வந்தியோ அதே பாவத்தை ஆராதனை முடிச்சுட்டு போய் பண்ண போகிற, பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறது. ஈசாக்கு அதனாலதான் காயினால பலி அர்ப்பணிக்க முடியவில்லை. அவன் முதற் பலனை கொண்டு வைத்தான், ஆனா ஆவேல் அப்படி இல்லை, அவன் பலி செலுத்துறான். லேஸ்ல எல்லாம் பலி செலுத்த முடியாது, பெஸ்ட் இதை கொண்டு வச்சா டீலிங் முடிஞ்சு. ஆனா ஆவேல் அப்படி கிடையாது, அவன் பலி செலுத்துறான். பலி செலுத்துவதின் அடையாளம் என்ன? கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ற ஆண்டவரே. எனவேதான் விசுவாச வீரர்கள் பேர் எழுதப்படும் போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனா இருந்தாலும் முதல் பெயரை கர்த்தர் ஆபேல் பெயரை தான் எழுத வச்சார். நமக்கு எது ஓகேன்னு தோணுதோ அதை ஆண்டவருக்கு செஞ்சுட்டு அதுல நாம திருப்தி அடைகிறோம், நாம் அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்கிறோம். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்ததும் வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்தது. தகப்பன் ஆசீர்வாதத்தை வைத்ததும் அவன் நினைச்சிட்டான் இனி வாழ்க்கை பிரகாசம் ஆகிவிடும் என்று. இல்லை, அவன் நினைப்பதற்கு மாறாய் நடக்கிறது. அவன் வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்தது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் 1000 அர்த்தங்கள் உண்டு. அதை படித்து விட்டு போவதற்கல்ல, அவன் வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஆனால் கர்த்தர் அவனை சிநேகித்தபடியினாலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அதன் அடையாளம் தான் அவனுக்கு கர்த்தர் தம்மை காண்பித்துக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை நோக்குகிற ஒரே திசை எங்க தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அந்த இடத்திலிருந்து அவன் அப்பான்னு கூப்பிட்டா ஈசாக்கு கேட்காது, அம்மானு கூப்பிட்டா ரெபெக்காளுக்கு கேட்காது, அண்ணான்னு கூப்பிட்டா ஏசாக்கு கேட்காது, ஆனா ஆண்டவரேன்னு கூப்பிட்டா என் தேவனுக்கு கேட்கும். எந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஆகார இடத்துல என்ன சொன்னா தெரியுமா? பிள்ளை இருக்கும் இடத்திலே
அதன் சத்தத்தை கேட்டேன். ஈசாக்கு யாக்கோபு எழும்பி, ஹா, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்லன்னு சொல்லிட்டு சிம்பிளா டீலிங் முடிச்சுட்டு போயிட்டாரு. எங்க போறாரு? 29வது அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்திலே, கீழ் திசையாரின் தேசத்திலே போய் சேர்ந்தான். இந்த பாதை அவனே டிசைட் பண்ணது. கிழக்கு திசையை நோக்கி போகிறான். ஆமா, இந்த கிழக்கு திசை என்பது வேதம் எதை காண்பிக்கிறது? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் காயின் போன இடத்தை காண்பிக்கிறது. வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேன் கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். தேவ சந்திப்புக்கு பிறகு எவன் ஒருவன் தான் நியமித்த பாதையில் தான் செல்வேன் என்று சொல்லுகிறானோ அவன் யாக்கோபாய் இருந்தாலும் அவன் தேவ சந்நிதியை விட்டு புறப்படுகிறவனாய் இருக்கிறான். அவ்வளோ பெரிய தேவன் என்னை சந்திக்க வந்ததுக்கு அப்புறம், இல்லை நான் வச்சது ஆண்டவரே, நான் இந்த பாதையில தான் பயணிப்பேன் என்றான். அதனாலதான் சங்கீதக்காரனை கொண்டு கத்த சொல்லுகிறார், ஹா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமா இருக்கும். அவங்க மட்டும் அப்படி செஞ்சிட்டாங்கன்னா நான் சீக்கிரத்தில் உன் எதிராளிகளை தாழ்த்தி என உரிமை கொடுக்கல. ஆண்டவரே, என்னாலெல்லாம் இந்த வயசுல, இந்த சின்ன வயசுல என்னாலெல்லாம் அர்ப்பணிக்க முடியாது. எங்க தாத்தா செஞ்சிருக்கலாம், எங்க அப்பா செஞ்சிருக்கலாம், நான் ஒரு பாதையில போறேன், நீங்க என் கூட வாங்க, எனக்கு வேண்டி அடுங்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, என்னை திருப்பி கொண்டு வந்துடுங்க. இவ்வளவு செஞ்சீங்கன்னா நீங்க என் தேவனா இருப்பீங்க, நான் உங்க பிள்ளையா இருப்பேன் கூட இல்லை, நான் உங்களுக்கு தசமாக தருவேன். கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்ந்து விட்டு ஒரு மாசம் ஆகும்போது சசவாங்க கொடுத்ததை ஏதோ நம்ம தேவனை பிரியப்படுத்துறது மாதிரி நம்மளையே நாம ஏமாத்திட்டு இருக்கிறோம். துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறவன் தேவ சமூகத்தில் காணிக்கை கொண்டு வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் காணிக்கை உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கேட்கிறார். தேவன் கிருபையா இறங்கி சந்திக்கிறார். நாம் அல்ல அவரை தேடி போனது, அவர் தான் நம்மை தேடி வந்தது. யாக்கோவே, உனக்கு அவர் யாருன்னு தெரியாத போதே அவர் தம்மை உனக்கு காண்பித்திருக்கிறார், தம்மை உனக்கு அறிமுகப்படுத்துகிறார். நீ எல்லவா போய் அவரிடத்தில் உன்னை அறிமுகப்படுத்த வேண்டும். ஆனால் அவரே தம்மை உனக்கு அறிமுகப்படுத்தின பிறகும் உன்னால அவர் சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்க முடியல. பாத்தியா, நாம் போகிற இந்த வழியில, அதாவது நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு தீர்மானித்தானோ, நீங்க என்ன சந்திச்சாலும் அதுதான் செய்வேன். அவன் கீழ்த்திசையை நோக்கி, கீழ்த்திசை என்பது வேதத்தில் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டான். 20 வருடம் லாபான் வீட்டில் இருக்கிறான். அந்த 20 வருடத்தில் தேவனோடு எந்த கான்டாக்டுமே இல்லை. ஆனா தேவன் உண்மை, யோசேப்பின் வஸ்திரத்தை வச்சு யாக்கோவை ஏமாத்துறாங்க. ஆண்டவர் ஃபுல்லா மன்னிச்சு விட்டாலும் சில நேரத்துல இப்படி எல்லாம் விளையாட்டு காட்டுவார். ஆமே, அதே வஸ்திரத்தை போட்டு தானே ஏமாத்தணும். மூத்தவேன்னு சொல்லி நம்ம அண்ணன் இப்ப வாங்கிட்டு வரும்போது இளையவான்னு சொல்லி இதை வச்சு யாக்கோவுக்கு எப்படி ஜோம் பண்ண முடியும்? அதனால சரி சகித்து கொண்டு இருப்போம். அதுக்குன்னு இப்படி தண்டனையா? சிலருக்கு அதான் புலம்பல், அடிக்கலாம் ஆண்டவர் அதுக்காக. சகோதரர்கள் வந்து யாக்கோப்ட ஒரு பொய்ய சொன்னாங்க, அவனை துஷ்ட மிருகம் கடிச்சு போச்சு. 20 வருஷம் 22 வருஷம் கழிச்சுட்டு யாக்கோவு சொல்றாரு, சார், யோசேப்பு சொல்றாங்க, நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க அவன் உயிரோடு இருக்கிறான். எல்லாரும் தலைய, இதற்கு நீங்கள் சிமியோனை கட்டி போட்டது போல எங்களை, ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க அவன் மறித்து விட்ட, நீயே போய் சொல்லு. ஆமே, நம்மளை திருத்துறதுக்கு தேவன் என்ன வேணாலும் செய்வார். 20 வருஷம் கத்தருக்கு மகிமை. நல்ல கவனமா கேளுங்க, லாபான் வீட்டிலிருந்து இப்பொழுது புறப்படுகிறான். சொல்லுகிறான், ஆண்டவரே, வெறும் கையா நான் இந்த யோர்தானை கடந்து எனக்கு இரு பரிவாரங்களை தந்தேன். சூப்பர், நல்லது யாக்கோவே.
இப்பொழுது லாபான் என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபுக்கு தீங்கு செய்ய வரான். வரும்போது கர்த்தர் லாபானோடு இடைபடுகிறார், அவனுக்கு தீங்கு ஒன்று செஞ்சிடாத. இப்பொழுது லாபான் வந்து யாக்கோபின் இடத்திலே சொல்லுகிறான், 31:29 உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபடி நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இருந்தார். என்ன சொல்றார் லாபன்? உங்கள் எப்படி சொல்லிருக்கணும் யாக்கோபே? உன் தேவன் என்று சொல்ல வச்சிருக்கணுமா வேண்டாமா? 20 வருஷம் அந்த வீட்டில் இருந்தல்ல யாக்கோபே, டெய்லி பார்க்கிற, டெய்லி பேசுற, அவனுக்கு தெரியாது, அவன் விக்கிரகத்தை வழிபடுகிறவன். நீ வாக்குத்தத்த பிள்ளை. 20 வருஷம் லாபான் வீட்டில இருந்து புறப்படும் போது யாக்கோபே இதை கேட்கும் போது உனக்கு அசிங்கமா இல்ல? இதை கேட்கும் போது உனக்கு வெக்கமா இல்ல? இரண்டு பெரிய பரிவாரங்களும் நீ சொல்லுகிற சாட்சி அல்ல பெரிய சாட்சி. பெரிய சாட்சி என்ன தெரியுமா? உன்னோடு இருக்கிறவங்க சொல்லணும், உன் தேவன் பெரியவர் என்று. உன் தகப்பனுடைய தேவன் என்றல்ல, உங்க தாத்தாவின் தேவன் என்றல்ல. இத்தனை வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் லாபானால அவர் உன் தேவன் என்று சொல்ல முடியலன்னா, யாக்கோபே நீ அந்த கிருபையை வேஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கிற. நாம் எல்லாம் நம்ம வீடு இருக்கு, கார் இருக்கு, கர்த்தர் நன்மையும் கிருபையும் வாழ்க்கை ஃபுல்ல தொடர பண்ணுவாருங்க. ஆனா இதை வச்சுட்டு சாட்சின்னு என்னங்க? நான் சைக்கிள்ல போன எனக்கு கார் தந்தார், இது ஒரு சாட்சி. இது சாட்சி இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நான் இருந்த பட்டணத்துல அவன் என் தேவன் என் மூலமா அறியப்பட்டார்னா, பட்டணத்தை விடுங்க, நாம தங்கி இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க, ஏ உன் தேவன் பா. நேபுகாத்நேச்சார் சொல்ற, ஏ தானியலின் தேவன் பெரிய தேவன். சொல்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா உன சூழ்ந்திருக்கிறவங்க எனக்கு இப்ப பாத்தீங்களா உன்னுடைய போக்கஸ் இதுல இருக்கு ஆனா ஒரு லாபானால கூட எப்படி சொல்லுவான் லாபான் யாக்கோபிக்கு சொல்ல முடியலையே. அதே 31:29 வாசிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். அந்த இடத்துல கூட யாக்கோபுக்கு என் தேவன் என்று சொல்ல முடியலையே. எப்படி முடியும்? வழிபடம் கட்டலையே, சும்மா பாடலாம், அர்ப்பணிக்காம அந்த உரிமை என்னைக்கு நம்ம கொடுக்க கேட்ட. நான் 20 வருஷம் சர்ச்சுக்கு வரேன், என் கூட இருக்கிறவங்க என் பரிவாரங்களை பார்த்து புகழ்றத விட அவர் என் தேவனாய் பார்த்து மகிமைப்படுத்துவார்கள். யாக்கோபால சொல்ல முடியல. இந்த 20 வருஷம் யாக்கோபெல்லாம் எப்படி சொல்லி வந்திருப்பாருன்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு தேவன் உண்டு, எங்க தாத்தாக்கு ஒரு தேவன் உண்டு. அதுதான் லாபான் கேட்டுட்டு வந்திருக்கிறான். அவன் கேட்டு வந்தவன் சொல்லுகிறான், உன் தகப்பனுடைய தேவன். இந்த இடத்துல இதை விட பனிஷ்மெண்ட் என்ன யாக்கோபே? அவரை உன் தேவன் என்ன பிரகடனப்படுத்தாம நீ எங்க பயணித்து கொண்டிருக்கிற? காணான் பயணமோ நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு சாட்சி உன் கூட வாழ்ந்தவங்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உன் கூட வேலை பார்க்குறவங்க, ஒரு சாட்சி. எப்பா ஆண்டவர் பெரியவருப்பா, சொல்ல முடியலன்னா எங்க போயிட்டு இருக்கிறோம்? கானானுக்கு. எதுக்கு கானானுக்கு போறீங்க? அங்க ஃபுல்லா தரையில கோல்டான். சில போறதே அங்க கடை தொடங்க. லாபான் வாரம் 20 வருஷம் எபார்பா, உங்க அப்பாக்கு தேவன் என்கிட்ட சொன்னார். யோசுவா ஊழியத்தை எப்படி தொடங்கினார் தெரியுமா? யோசுவா 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. யோசுவா கடைசி அதிகாரத்தில் எப்படி முடியுது தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. இதுதாங்க நிறைவான ஓட்டம்.
ஆமென். ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிறேன், என்னுடைய ஓட்டம் பாஸ்டர் ஜாய்ஸினுடைய மகனாக முடியக்கூடாது, கர்த்தருடைய தாசனாக தான் முடியும். ஃபோக்கஸ் மார்னிக்கு ஃபோக்கஸ்ல என்ன, அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க. அவருடைய தயவு உனக்கு என்ன தரணுமோ அதை தந்துட்டு இருக்கு. ஆனா இதை விட்டுட்டு யாக்கோபே, ஏழு வருஷம் கடினமா ராகேலுக்காக வேலை பார்த்த, அதுல ஏமாச்சிட்டாரு. ஆனாலும் ராகன் மேல் இருக்கிற அன்பினால 7 வருஷம் அவனுக்கு 7 நாள் மாதிரி கழிந்தது. இன்னும் 6 வருஷம் எல்லாத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண. ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டு லாபன் அனுப்பிவிட்டானா, உன் தகப்பனுடைய தேவன். இது ஆரம்பத்துல நல்லா இருக்கலாங்க, ஆனா இத்தர் 20 வருஷம் தேவ தயவை ருசித்த பிறகும் என்னை பார்க்கிறவர்களால என் தேவன் என்று அவர்களுக்கு சொல்ல முடியலன்னா நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் இப்ப கிருபையை வேஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், அப்ப என் கிருபை எல்லாம் இந்த இம்மைக்கான காரியத்துக்காக செலவு பண்ணிட்டு தானே இருக்கிறேன். யாக்கோபுக்கு அப்பவும் உணர்வு இல்லை, அவர் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறார். இப்ப ஏசா வராங்கிற செய்தி வருது. யாக்கோபுக்கு இதுக்கு மேல தாண்ட முடியல. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்ன தெரியுமா, தேவன் யாக்கோபை சந்தித்தார், சந்தித்து தாமாக வந்து சந்திக்கிறார். அப்பொழுது இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது பெத்தேல் சொல்லிட்டு புறப்பட்டார். ஒரு கல்லை நாட்டி அபிஷேகம் விட்டு போயிட்டார். அதே யாக்கோபு அடுத்த அதிகாரத்தில் ராகேலை சந்தித்தான். ராகேலை சந்தித்த போது இதுவரை ராகேலை பார்த்தது கிடையாது, போட்டோ கூட பார்த்தது கிடையாது. ஆனா ராகேலை பார்த்ததும் யாக்கோபு என்ன செய்தானா, முத்தம் செய்து சத்தமிட்டு இதை நீ அங்கெல்லாம் அழுதுருக்கணும். நீ தேடி போய் மனுஷன் அழுற, ஆனா உன்னை தேடி வந்தவர்கிட்ட உன் இருதயத்தை ஓபன் பண்ண மாட்டேங்கிற. நீ அப்பான்னு கூப்பிட்டா ஈசாக்கு செவி தர மாட்டா, அம்மானு கூப்பிட்ட உனக்கு ஆண்டவரையே தெரியாது. அப்படி இருந்து அவர் நீ இருக்கிற இடத்துல அதற்கு மேல வந்து தம்மை உனக்கு அறிமுகப்படுத்த போது அந்த இடத்துல உன் வேதனை கொட்டிருக்கணுமா வேண்டாமா, அங்கெல்லாம் நீர் தேவனுடைய வீடு 1000 ஸ்தோத்திர புக்கு வச்சு படிக்கிறது மாதிரி, நீர் தேவனுடைய வீடே இல்லாமல் ஸ்தோத்திரம் வேறல்ல, ஸ்தோத்திரம் உள்ள இருந்து ஒண்ணு வராது ஸ்தோத்திரம். அன்னைக்கு புக்கு போச்சுன்னா ஸ்தோத்திரமும். ஏ உனக்கு எவ்வளவு வேதனை யாக்கோவே, வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலை, எங்க போகணும்னு தெரியல, உன் வேதனையை பார்த்து இனி அவன் என்ன தேடுவான்னு பார்த்துட்டு இருந்தா அவன் துக்கத்தில் அழிய கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரா உன்னை தேடி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே, அவன் ஒரு ஆகாருக்கு அவர்கிட்ட அழ முடிஞ்சது, ஆபிரகாமின் சந்ததி உனக்கு அழ முடியல பாரு, உனக்கு அழனும்னு ராகேல் வேணும். மனுஷங்கிட்ட அழுறவங்க கர்த்தர்கிட்ட அழமாட்டாங்க, கர்த்தர்கிட்ட அழுறவங்கள எந்த மனுஷங்கிட்ட கர்த்தர். சிலருக்கு அழனும்னா மனுஷன் வேணும், ஒரு தேவனை தெய்வமாய் கொண்ட பிறகு இன்னார் மட்டும் எனக்கு இருந்திருந்தாங்க என்ன செய்யுங்க, போயிருந்தா அவங்கள்ட்ட அழுதுட்டு இருப்பீங்க, அதனாலதான் தூக்கிட்டாரு. அவரா வந்து சந்திக்கிறார், அவர்கிட்ட உனக்கு அழ முடியல, அவர்கிட்ட சோதர சோதர ஆண்டவரே காத்துக்கோங்க. இயேசு தெய்வமே, எந்த தெய்வமே, ஏழை பிள்ளைனா ராகில் இதுவரை நீ பார்த்ததே கிடையாது, ஓடி போய் கழுத்தை கட்டி அணைத்து முத்தமிட்டு சத்தமிட்டு ஏதாவது மாற்றம் வந்துச்சா, ஒரு மாற்றம் கிடையாது, ஃபுல்லாக ஏமாற்றம் தான். மனுஷன்ட்ட அழுதா என்ன தான் கிடைக்கும், ஏமாற்றம் தான் கிடைக்கும். இப்பொழுது 32வது அதிகாரத்தில் பெனியேல் யாபோ காட்டின் கரையில் யாக்கோபு தனித்திருக்கிறான். இரக்கமுள்ள ஆண்டவர், சரி நான் மேலே இருந்து அவன் கீழே இருந்ததுனால ஒருவேளை அவனுக்கு என் கூட பேசாமல் இருந்திருக்கலாம் சொல்லி அங்க வந்து அவரும் உட்கார்ந்துட்டார்.
வேதம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அடுத்த வார்த்தை, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். யாக்கோபே, இந்த மட்டும் நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தேனா? அர்ப்பணிப்பதனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அழுகை. அர்ப்பணிப்பதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஏன்னா எல்லாரும் பாருங்க, எல்லாரும் லைட்டா சிரிக்க பார்க்கலாம், சிரிக்க முடியுது. அழுங்கன்னு சொன்ன அழ முடியுமா? அழணும்னா வலிக்கணும், வலிக்கணும்னா உடையணும். இயேசு கண்ணீரை துடைக்கிறவர். ஆனா சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதின் அடையாளமாக கெட்சமனையில போய் அழுதார். ராகேல்ட்ட அழுத என்ன யூஸ், மாமாட்ட அழுத என்ன யூஸ், என்ன யூஸ்ங்க? யாக்கோபு இப்ப அழறான், அழறான். ஒருத்தர் தேவசமயத்தில் அழ தொடங்கிட்டான், அவன் அர்ப்பணிக்க ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் அவன் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறார். என்ன கொண்டு போகிறார்னா, உன் பேர் என்ன? அடுத்த நிலை என்ன தெரியுமா? நீ ஒத்துக்கொள்ளணும், நீ ஒத்துக்கொள்ளணும், உன் பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளணும், நீ யாருன்னு ஒத்துக்கொள்ளணும், உன் பேர் என்ன? அர்ப்பணிப்பதனுடைய ரெண்டாவது அடையாளம், நான் ஒத்துக்கொள்ளணும், நான் பாவி ஆண்டவரே, நான் மீறிட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு ஒத்துக்கொண்டான், நான் யாக்கோபு, எங்கள் அண்ணன் காலை பிடிச்சி இழுத்தவன், எங்கள் அண்ணன் பசியில் வந்தப்போ அதை வச்சு பேரம் பேசினவன், எங்கள் அண்ணனை ஏமாத்தினவன், எங்கள் அண்ணனை வஞ்சித்தவன், எங்கள் அப்பாவை ஏமாத்தினவன், நான் தந்திரம் உள்ளவன், நான் என் சுயத்தை நம்பி இருக்கிறவன், நான் தான் யாக்கோபு. ஆண்டு சொல்ற, நான் போயிட்டு வரேன். இல்ல, நீங்க போக கூடாது. நான் போக கூடாதுன்னு நான் உன தொடலாமா? தொடலாம். எங்க தொடணும்? எங்க வேணாலும் தொடலாம். இதான் அர்ப்பணிக்கிறவன். ஆண்டவர் கையை வைக்கிறார். அர்ப்பணிக்காம அந்த குயவன் இந்த களிமண்ணை தொடமாட்டார். அதன் அடையாளம் தான் அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி வர கர்த்தர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? நான் போகட்டும், நான் போகட்டும், நான் போகட்டும். அதன் அர்த்தம் என்ன? நீ விட்டு கொடுக்காம அவர் உன்னை பிடிக்க மாட்டார். இவன் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறான். இவன் பார்க்கறான், இதுக்கு மேல என்னால் உங்களை பிடிக்க முடியாது. அப்போ யாக்கோவே, ஒரே வழிதான் இருக்கு, உன்னை விட்டு கொடுத்துரு. நான் என்னை விட்டு கொடுத்தா நான் உன் வலதுகரத்தை பிடித்து, நான் உன் வலதுகரத்தை பிடித்து, நான் அவரை பிடிக்கிறதை விட அவர் என் கரத்தை பிடிப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம். நான் எனக்கு தேவை வரும்போது அவரை பிடிப்பேன், எனக்கு லகுவானது விட்டுருவேன். இல்ல இல்ல, ஐ சரண்டர். ஆண்டவர் முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? இனி உன் பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல். எப்பொழுது ஒருவன் தன்னை முழுமையாய் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய முந்தினவைகள் நினைக்கப்படுவது இல்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை தோன்றுகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். முழுமையாக அர்ப்பணித்த போது கர்த்தர் அவனை இஸ்ரவேல் என்று அழைத்தான். அவனை பிளஸ் பண்ணிட்டு கடந்து போனார். வேதம் சொல்லுகிறது 31வது வசனம், அவன் பெனியேலை கடந்து போகையில், அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதய, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஹல்லேலூயா. அங்கே அஸ்தமித்த சூரியன், அவன் வருஷம் போச்சு நினைச்சு கலங்காதீங்க. எத்தனை காரியங்கள் மறந்துச்சு, ஆதி அன்பு மறைந்து போனது, அந்த விசுவாச ஜீவியம், அந்த கர்த்தருக்காய் பாராட்டின அந்த வைராக்கியம்,
இனி அவ்வளவு தான், எனக்கு ஃபியூச்சரே கிடையாது, எனக்கு எதிர்காலமே கிடையாது, நான் நாட்களை வீணாக்கிட்டேன், என் காலத்தை வீணாக்கிட்டேன், எல்லாத்தையும் வீணாக்கிட்டேன்னு சொல்லிட்டு இனி நம்ம இருக்கிறது மாதிரி வாழ்ந்துட்டு போலான்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரா, இன்னைக்கு ஒரு பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீ பத்துல ஒண்ணு கொடுத்தது போதும், உன்னை முழுமையாய் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். என்னை உமா கொப்புவித்தே நின்மானம் போல் நடத்தையா, என்னை உமாப்புவித்தே நின்மானம் போல் நடத்தையா. பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த பெனியேல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களை கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். இந்த பெனியேலின் அனுபவம், அங்கிருந்து அவன் போகும்போது பார்க்கிற பார்வைக்கு அவன் நொண்டி நொண்டி போறது மாதிரி இருக்கலாம், ஆனால் அவன் கர்த்தரால் தொடப்பட்டவன். உலகம் சொல்லும், ஏன் நீ இப்படி நொண்டிரையே, அவன் சொல்லுவான், நான் அதை பார்க்கல, கர்த்தர் என்னை தொட்டு விட்டார், கர்த்தர் என்னை தொட்டு விட்டார், கர்த்தர் என்னை தொட்டு விட்டார். யாக்கோபை 20 வருஷத்துக்கு முன்னாடி தொட வேண்டியது, நீ அர்ப்பணிக்கல, நீ பத்துல ஒண்ணு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்ட, எஸ்கேப் ஆயிட்ட. ஆமே, ஆண்டவர் சொல்ல என் ஜனமாகிய குமாரத்திய கேட்கலாம், ஏன் ஆண்டவர் தொடைய தொட்டார், எலும்புகள்லயே பெரிய எலும்பு, தொடை எலும்பு தான் பெரிய எலும்பு. ஆமே, இந்த யாக்கோபுடைய ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா, அவன் கம்ப்ளீட்டா தன்னுடைய சுயத்தை சார்ந்து, அவனுடைய அதனால அந்த தந்திரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். எவன் ஒருவன் தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்யறான், அவன் சுயத்தை சார்ந்திருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவருக்கு மந்திரமும் பிடிக்காது. தொட்டார், தொட்டார். அர்ப்பணிக்கிறவன் ஆண்டவர் சொல்ற இந்த மெசேஜ் என்ன தெரியுமா, நீ விட்டுட்ட, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான், நீ வச்சுட்ட, நான் பார்த்துக்கிறேன். இப்ப ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும் வைங்களா, ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே உங்க அப்பா ஈசாக்கு தெரியுமா, ஆமா, கத்திக்கும் அவன் கழுத்துக்கும் இடையில ஒரு அடி தூரம் தான். ஆனா ஈசாக்குக்கு அப்பா ஈசாக்கிட்ட கத்தர் பார்த்து கொள்வார் சொன்னதும் பலிபீடத்துல விட்டுட்டான். அவன் மேல ஒரு கீறல் கூட விழாதபடி நான் பாதுகாத்ததுனாலதான் யாக்கோவே நீ பிறந்த. அன்னைக்கு நாங்க விட்டிருந்தா இன்னைக்கு யாக்கோபுங்கிற ஒருத்தனே இல்லை. உங்க அப்பாவையே நான் விடலை, உன்னை விடுவானா? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்குறவ. அதுக்கப்புறம் தானே ஈசாக்கே பிறந்தான். நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ ஆண்டவரே என் பிள்ளை பிறக்குது, எனக்கு வயசாகுது, ஏதாவது செய்ய முடியுமா? பிள்ளை எப்ப பிறந்துச்சு? பல மரண கண்ணிக்கு அப்புறம் தானே, பல மரண கண்ணிக்கு அப்புறம் தானே. சின்ன வயசுல ஈசாக்கு பலிபீடத்துல வச்சுட்டு கத்தி முனையில இருக்கிறான், அவன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருப்பானா? கல்லறைய பத்தி தான் யோசிச்சிருப்பான், எங்க வைக்க போற அவளோ. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா, அந்த மோரியா மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியுமா? ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள். அதே 22 படிச்சு பாருங்க. பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனுக்காக அநேக காரியங்கள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமே, இன்னைக்கு 10ல் 1 டீலிங்கை விட்டுட்டு ஐ சரண்டர். இப்ப யாக்கோபின் ஓட்டம் முடிய போகுது. பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் கூப்பிடுறார், மாமனார்கிட்ட என் தேவன் என்று அவனுக்கு சொல்ல முடியல. ஆனால் எப்பொழுது இந்த பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ், பெனியலின் அனுபவம் வந்ததோ, இப்ப எல்லா பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பின் இடத்துல சொல்லுகிறான், ஆதியாகமம் 49வது அதிகாரம் 20
கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே இதுவரை எனக்கு சொல்ல முடியல, எங்க அப்பா தேவன் எங்க அப்பாக்க தேவன் தான் சொல்ல முடிஞ்சது. ஆனா இப்ப நான் சொல்லுவேன், நீரன் தேவன். ஆண்டவர் தாவீதை கொண்டு எப்படி எழுதினார் தெரியுமா? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்கு அனுப்பும் போது மோசே கேட்கிறார், ஆண்டவர் உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் போது யாத்ராகமம் 3:15 மேலும் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாய். அடுத்த வார்த்தை, என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஏக்கத்தை பாத்தீங்களா? ஏதோ இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டு விட்டாருன்னா ஓகே, ஆண்டவர் சொல்றாரு இந்த நாமம் யாத்ராகமத்தோட முடியாது, தலைமுறை தலைமுறை என் பேர் ஒரு அர்ப்பணிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் தொடருகிற ஆசீர்வாதமாய் மாறுகிறது. யாக்கோபு கையில கோளுதா இருந்துச்சு, ஆனா பையன் ராஜாவா இருக்கிறான். தலைமுறை தூக்கிடுவார், ஒரு அர்ப்பணிப்பு தலைமுறை அனுபவிக்க வைப்பார். நான் தாழ்மையோடு இந்த வார்த்தையை சொல்றேன், என் தகப்பனாருடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அர்ப்பணிப்பு ஒரு பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ நாட்கள் போயிட்டு வருஷம் போயிட்டு இனி அவ்வளவுதான், கிருபை வேஸ்ட் பண்ணாத. நான் பாடினோம் கிருபையை விருதா வாக்கிடுன்னு. யாக்கோபுக்கு 20 கழிந்தோம் சான்ஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவரே, 10 பாதியா முக்காலா இல்ல முழுவதுமாக அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் திரியாய் எடுத்தாள். கொஞ்சம் அப்படி ஜெபம் பண்ணலாம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அல்லது நின்னோ, உங்களுக்கு எப்படி வசதி? எனக்கு வேணும். எத்தனை சந்திப்புகளை நான் கடத்தி விட்டேன் பிரியமானவர்களே. அந்த பெனியேலின் அனுபவத்துக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பு ரதங்களை விடுகிறான். அப்பா உங்களை கூட்டிட்டு போக தம்பி ரதத்தை விட்டுருக்கான்னு சொன்னதும் உடனே ஏறி ரதத்துல உட்காரல. ஏன்னா இவன் யாக்கோபு அல்ல, இவன் இஸ்ரவேல். தீர்மானம் எடுக்கிறது யோசேப்பு அல்ல, கர்த்தர். அவன் எங்க போகிறான் தெரியுமா? பெயர்செபாவுக்கு போகிறான். அதே 46 போய் பலிபீடம் கட்டி பலி செலுத்திட்டு வெயிட் பண்ற. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே நீ போ, அதுக்கப்புறம் போகல, அடுத்து அண்ணன் யாக்கோபே நானும் உங்களை வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது அதுக்கப்புறம் யாக்கோபு புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இந்த பெனியேல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. இந்த பெனியேலின் அனுபவம் பெத்தேலின் அனுபவத்தை தாண்டினது. இது பெனியேலின் அனுபவம். எனக்கு வேணும்பா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற
அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் அவன் தீபத்தில் திரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோட செய்யோ கல்வாரி சிநேகம் தீர்மானம் அல்ல, இந்த பெனியேலிலே உண்டான அர்ப்பணிப்பு. நான் உங்களை பிடிக்கிறது இல்லப்பா, நீங்க என்ன பிடிக்கணும். என் தேவைக்கு நான் உங்களை யூஸ் பண்றது இல்லப்பா, எப்பவுமே நீங்க. ஐ சரண்டர், என்ன கம்ப்ளீட்டா. எனக்குள்ள 1000 வழிகள் இருந்தது, அதெல்லாம் வேண்டாம், உங்க சித்தம் மாத்திரம். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தி நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபிட்ட கேட்டார்ல, உன் பேர் என்ன? அவன் ஒரே வார்த்தையில எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டான். நான் யாக்கோபு, நான் என் சுயத்தை நம்பி இருந்தவன், தந்திரத்துல வாழ்ந்துடலாம் நினைச்சவன், ஏமாற்றி வாழ்ந்தவன், வஞ்சித்து வாழ்ந்தவன். அப்ப நான் யாக்கோ, கண்ணீரோடு நீ ஒன்னு ஆண்டவரிடத்துல ஒத்துக்கொள், ஆண்டவர் தொடுவார். ஏய், அவர் உன் தொடைய தொட்டு சொலுக்கினது தண்டனை அல்ல, தண்டனை அல்ல, உனக்கான மாற்றம், மாற்றம். அழிக்க வந்த ஏசா அழுதுட்டு போயிட்டான். ஒன் அவர் தொட்டா சூழ்ந்திருக்கிற கடின தன்மை எல்லாம் மாறிடும், மாறிடும். ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருந்துச்சு. நான் ஒரு பெத்தேல் அனுபவத்தை அனுபவிக்க தான் வந்தேன், ஆனா என்ன பெனியேலின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. இது நீர் எனக்கு தந்த வாய்ப்பாய் பார்க்கிறேன். நான் நினைச்சிட்டேன் என் வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில நான் வீணாக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு நீர் ஒரு புதிய துவக்கத்தை தரவே இந்த நாளில் இந்த சத்தத்தை என் காதுகளிலே கேட்க பண்ணி இருக்கிறேன். என்ன தொடுங்கப்பா, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா? நீங்க ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்க விண்ணப்பத்தை கண்ணீரா அவரை நோக்கி அழுது கெஞ்சினாயா. ராகெல்ட்டழுது, என்ன பிரயோஜனம், எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை. ஏமா மலரா,
கண்ணீரோடும் சமூகத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் திரு சமூகத்தில் 20 வருஷம் போனதை யாக்கோப் நினைச்சிருக்கலாம். இனி அவ்வளவுதான், அதனாலதான் பிந்தி தனித்திருந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ், பெத்தேலின் அனுபவத்தை நீ கோட்டை விட்டுட்ட, இந்த பெனியேலின் அனுபவத்தை விட்டுறாத சகோதரா, விட்டுறாத சகோதரி. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் உன் தேவனாய் அறியப்பட விரும்புகிறார். நீ இருக்கிற வீட்டில், நீ நிந்தைய சுமக்கிற வீட்டில், நீ நெருக்கத்தை அனுபவிக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உன்னுடைய தேவனாய் அறியப்பட விரும்புகிறார். உன் நண்பர்கள் மத்தியில், உன் சொந்தங்கள் மத்தியில், ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்துக் கொண்டு கர்த்தர் உங்களோட இருக்கிறார், நாங்களும் வருகிறோம், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் மேல் நிறைவேறுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன். உன்னை நிந்தித்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், ஒதுக்கினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் வந்து சொல்ல போறாங்க, உன் தேவன் பெரியவர்ப்பா. ஆமே. ரெண்டு கைகளை உயர்த்தி தகப்பனே, உங்களை நம்பி என்ன சரண்டர் பண்றேன், உங்களை நம்பி என்ன சரண்டர் பண்றேன். நீங்க நடத்துவீராக, கைப்பிடித்து நடத்துங்க, கைப்பிடித்து நடத்துங்க. யாக்கோபு கையை பிடிச்சிங்க, பூச்சின்னு தெரிஞ்சு பத்திரமா நடத்தினீங்க, ஏசா கைக்கு கொடுக்காம நடத்தினீங்க, லாபாண்ட விட்டு கொடுக்காம நடத்தினீங்க. எனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரைக்கும் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. எல்லாருமேலும் கிருபை இருப்பதாக தாழ்த்துகிறோம். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வாரமாய், நன்மையான வாரமாய் கர்த்தர் மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும் மகிமை கணம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவங்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.